தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அழகான மற்றும் உறுதியான தலைமுடி பெற என்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். தலைமுடி ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகவும் முக்கியமான ஒண்ணுங்க. அதை பராமரிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் பெண்கள் அதிக நேரத்தை செலவு செய்வது வழக்கமான ஒண்ணுதான். தலைமுடி ஒருத்தவங்களோட அழகை நிர்ணயிக்கிறதுல மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துல சில சிக்கல்கள் ஏற்படும் போது நம்மளோட தலைமுடி உதிர்தல், தடிமன் குறைதல், அப்புறம் நரைமுடி அதிகம் தோன்றுதல் போன்ற அறிகுறிகள் தென்படும். காலத்தோட சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப நம்மளோட தலைமுடிய பெண்கள் எவ்வாறு பராமரிக்கலாம்னு ஆலோசனை வழங்கியிருக்காங்க பிரபல சீயக்காய் நிறுவனத்தோட பிராண்ட் மேலாளர் சுகன்யா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலர்நிலை, பலபலப்பின்மை, அப்புறம் சேதம் ஆகியவை பருவமழை காலத்துல கூந்தல்ல ஏற்படும் பாதிப்புகளோட மூன்று முக்கிய அறிகுறிகள் ஆகும். ஆண்டு முழுவதும் நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம்னாலும் பருவமழை பெய்யற காலத்துல தலைமுடியை உலர்வாக்கி உயிரோட்டமற்றதா மாற்றும். இந்த காலகட்டத்துல கூடுதல் அக்கறையும் கவனிப்பும் தேவை. கெரட்டின் அழைக்கப்படுற புரதத்தின் மீது முடியிழைகள் உருவாவதால கெரட்டின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஒரு சமநிலையான தலைமுடி பராமரிப்பு செயல்பாட்டை ஒருவர் பின்பற்றுவது மிகவும் அவசியம். புரதம் நிறைந்திருக்கிற ஆலோவேரா பருவமழை காலம் ஏற்படுத்தும் சேதங்கள்ல இருந்து உங்களோட தலைமுடிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். ஆலோவேரா தலைமுடிக்கு மட்டும் இல்லாம சருமத்துக்கும் சிறந்த மருந்தா விளங்குது. உச்சந்தலையில ஏற்படும் அரிப்பு மற்றும் எரிச்சலை போக்கும் மேஜிக் ஆலோவேராவில் இருக்குங்க. தலையில ஏற்படும் பூஞ்சை மற்றும் பொடுகு பிரச்சனையை போக்குற இது சுற்றுச்சூழல் மாசால ஏற்படும் சேதங்கள்ல இருந்தும் தலைமுடியை பாதுகாக்குது. உங்களோட தலைமுடியோட பிஎச்சின் சமநிலையை மீட்டு தரும் சக்தி ஆலோவேராவுக்கு உண்டுங்க. பருவமழை காலத்துல சருமம் மற்றும் தலைமுடி பளபளப்பாகவும் புது பொலிவோடுவும் இருக்க வீட்டிலேயே சில அழகு குறிப்புகளை பின்பற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவதா பொடுகு பிரச்சனைக்கு என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம். ஒரு கப் ஆலோவேரா ஜெல்லில் 2 தேக்கரண்டி ஆர்கானிக் ஆப்பிள் சிடார் வினிகரை நல்லா கலக்கி இந்த கலவைய மண்டையோட்டுக்கு மேல தடவணும். 30 நிமிடங்கள் கழிச்சு குளிர்ந்த நீரை கொண்டு மிதமான ஷாம்புவை பயன்படுத்தி தலைமுடி அலசினா பொடுகு பிரச்சனையே இனி இருக்காது. அடுத்ததா பளபளப்பான தலைமுடி பெற 2 தேக்கரண்டி ஆலோவேரா ஜெல், 1 தேக்கரண்டி யோகட் மற்றும் 2 தேக்கரண்டி தேனை ஒன்னா கலந்து தலைமுடியோட வேர் பகுதியிலிருந்து நுனி வர தடவணும். 10-15 நிமிடங்கள் கழிச்சு தலையில நல்லா மசாஜ் செஞ்சு அரை மணி நேரம் கழித்து மிதமான ஷாம்புவை கொண்டு கூந்தலை அலசணும். இதை அடுத்து முடியோட வளர்ச்சிக்காக 1 கப் ஆலோவேரா ஜெல், 2 தேக்கரண்டி விளக்கெண்ணெய், அப்புறம் 2 தேக்கரண்டி வெந்தய பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி தலைமுடியோட வேர்பகுதியிலிருந்து அதோட முனைகள் வர இதை தடவுங்க. ஒரு ஷவர் கேப்பை கொண்டு உங்களோட தலைமுடியை இறுக்கமாக கட்டி இரவு முழுவதும் அப்படியே விட்டுடணும். காலை எழுந்ததுக்கு அப்புறமா இளம் சூடான வெந்நீரில் தலைமுடியை அலசணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் முடி ஆரோக்கியமாக வளரும். இப்போ தலைமுடியோட உறுதிக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தலைமுடி வலுவாகவும் மற்றும் உடைவதிலிருந்தும் பாதுகாக்க 2 முட்டையோட வெள்ளைக்கரு, 2 தேக்கரண்டி ஆலோவேரா ஜெல், அப்புறம் 1 தேக்கரண்டி இஞ்சி சாறை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலக்குங்க. இந்த கலவையை மண்டையோட்டுக்கு மேலே தடவி 5-10 நிமிடங்கள் வரை மசாஜ் செஞ்சு ஒரு ஷவர் கேப்பை கொண்டு தலைமுடியை இறுக்கி கட்டி இரவு முழுவதும் அப்படியே விட்டுடணும். காலை எழுந்ததுக்கு அப்புறமா இளம் சூடான வெந்நீரில் தண்ணீரை கொண்டு தலைமுடியை அலசணும். 1 வாரத்தில் 2 முறை இந்த மாஸ்கை பயன்படுத்தி வந்தால் கூந்தல் வலுவாகவும் உறுதியாகவும் வளரும். இறுதியா தலைமுடி வறட்சிக்கு 1 பாத்திரத்தில் 1 கப் ஆலோவேரா ஜெல், 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், அப்புறம் 2 தேக்கரண்டி தேனை சேர்த்து நல்லா கலக்கி இந்த கலவையை தலைமுடிக்கு மேலே நல்லா தடவுங்க. அப்புறமா 10-15 நிமிடங்கள் வர இளம் சூடான டவலை கொண்டு தலைமுடியை சுற்றி, பிறகு மிதமான ஷாம்புவை பயன்படுத்தி தலைமுடியை அலசணும். இதனால தலைமுடி வறட்சியாகாம பாதுகாக்க முடியும். இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.